பத்திரிகை நண்பர்கள் நீங்கள் தான் கேட்குறீங்க. சட்டம் ஒழுங்கு கோயம்புத்தூரில் மட்டுமல்ல, தமிழ்நாடு ஃபுல்லாக சட்டம் ஒழுங்கு எப்படி இருக்குன்னு உங்களுக்கும் தெரியும், மக்களுக்கும் தெரியும். இன்றைக்கி எங்கே பார்த்தாலும் கொலை கொள்ளை. இன்றைக்கு பொதுமக்கள் நிம்மதியாக இருக்க முடியறதில்லை, குறிப்பாக இந்த பாலியல் தொந்தரவு, அதேபோல் பெண்களுக்கு தொந்தரவு, இப்படி வந்து தினம் தினம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு இடத்துல நம்ம இருக்கும்போது ஏதாவது அசம்பாவிதம் நடக்கும்போது மிகப்பெரிய அளவில் அன்றைக்கு திமுக பிரச்சனை பண்ணாங்க. இன்றைக்கு பார்த்தீங்கன்னா ஊடகங்கள் அதே போல், ஊடக நண்பர்கள் யாரும் வருத்தப்படாதீங்க, ஒரு சில பேர் சொல்கிறேன் அன்றைக்கு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எவ்வளோ பிரச்சனை டெய்லி நடக்குது, அதெல்லாம் நீங்கள் தான் வெளியெடுத்து சொன்னீங்கன்னா தான் ஆரோக்கியம் அதை வந்து தடுக்க முடியும். ஆகவே கண்டிப்பாக மக்களுக்கு பாதுகாப்பு இந்த அரசு தரணும், இந்த அரசு மாறணும். இன்றைக்கி விளம்பரத்தில் மட்டும் இந்த அரசு ஓடிட்டுருக்கு, விளம்பரம் மட்டும்தான். டிவியில் திறந்து பார்த்தா விளம்பரம் தான், அதே போல் மீடியாவில் விளம்பரம் தான், இன்றைக்கி வாட்ஸ்அப்பில் எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா இருக்குது. ஆனால் செயல் வேறு, விளம்பரம் வேறு. நேரடியாக மக்கள் எல்லாத்துலேயும் பாதிக்கிறாங்க. இன்றைக்கி ஒரு கோயம்புத்தூர் பூரில் ஒரு வீடுகிட்டுக்கு ஒரு மண் எடுக்க முடியறதில்ல, ஒரு செங்கல் வாங்க முடியறதில்ல, ஒரு சிமெண்ட் வாங்க முடியல. எவ்வளோ விலை அதிகம், ஒரு சாதாரண வீடு கட்ட முடியுமா, எவ்வளோ விலை அதிகம். இதையெல்லாம் கண்டு கொள்ளாமல் விளம்பரத்தில் மட்டும் இந்த அரசு ஓடிட்டுருக்கு. ஆகவே கண்டிப்பாக இந்த அரசு மாற்றிக்கொள்ள வேண்டும், முதலமைச்சர் உடனடியாக இந்த நடவடிக்கைகளை எடுக்கணும். இன்றைக்கி நீங்கள் கேட்டதுக்கெல்லாம், நான் சொன்னதுக்கெல்லாம், இன்றைக்கி கோயம்புத்தூரிலும் கோயம்புத்தூர் மாவட்ட மக்கள் அன்பானவர்கள். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 10 தொகுதி நாங்கள் வெற்றி பெற்றோம்னா, இன்றைக்கி உள்ளாட்சியில் போகிறோம், அவங்க ஜெயிச்சிருக்காங்க. இனியா செய்யுங்க, உள்ளாட்சியில் பார்த்தா நீங்கள் எப்படியோ ஜெயிச்சிட்டீங்க, எந்த வகையில் முறைகேடு செஞ்சு அதில் ஜெயிச்சிட்டீங்க. ஆனால் இனியாவது இதை மக்களுக்கு ஏதாவது செய்யுங்க. இதுவரையில் எதுவுமே செய்யலை, எல்லாம் நம்ம கொண்டு வந்த திட்டங்கள் தான். அது மட்டுமல்ல, இன்றைக்கு கண்டிப்பாக மக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கக்கூடிய காவல்துறை அந்த வேலையே பார்க்கறதில்ல. திமுகவாகவே காவல்துறை மாறிட்டாங்க. தயவு செஞ்சு மக்களுக்கு பாதுகாப்பு கொடுங்க. காவல்துறை பொதுமக்களுடைய வரி பணத்தை சம்பளம் வாங்குறீங்க, நடுலமையும் நடங்க. பார்த்தீங்கன்னா நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் தமிம் அன்சாரி அவர்கள் சகோதரர் அப்பொழுது இருந்தார்கள். அப்பொழுது அவர் தான் எம்எல்ஏ வந்தார், அவருடன் வந்தார்கள். அப்பொழுது உடனடியாக 5 கோடி 40 லட்சத்தை ஒதுக்கி தந்தவர் அன் எடப்பாடி அவர்கள். அதே போல் ஹஜ் யாத்திரை செல்வோர் அந்த பயண ஏற்பாடுகளை எளிதாக தங்கி கேட்கொள்ள 15 கோடியை ஒதுக்கி ஹஜ்ஜில் நாம் கட்டித்தந்தது அம்மாவுடைய அரசு அன் எடப்பாடி அவர்கள். அதே போல் டவுன் காஜிகளுக்கு தொகுப்பு ஊதியம் 20,000 வழங்கி 32 மாவட்டங்களுக்கு வழங்கியதும் அம்மாவுடைய அரசு. குளமாக்களுக்கு ஓய்வூதியம் 1,500 3,000 உயர்த்தியது அம்மாவுடைய அரசு. அதே போல் ஓய்வூதியம் பெறும் குளமாக்களை அதிகமான எண்ணிக்கை 2,600 உயர்த்தி தந்ததும் அம்மாவுடைய அரசு அன் எடப்பாடி அவர்கள். அதே போல் வக்பாரி ஓய்வூதாரர்களுடைய நிலுவை பணிக்குடை 3 கோடி வழங்கியது அம்மாவுடைய அரசு. உளமாக்களுக்கு விலையில்லா மிதிவண்டி தந்ததும் அம்மாவுடைய அரசு. அதே போல் அம்மா இருசக்கர வாகனம் வாங்க 25,000 மானியம் தந்ததும் அம்மாவுடைய அரசு. அதே போல் மசூதி பராமரிப்பு வருடாந்தோறும் வழங்கும் 60 லட்ச ரூபாய் பணத்தை 5 கோடியாக உயர்த்தந்ததும் அம்மாவுடைய அரசு. கபர்ஸ்தானுக்கு இடம் தேர்வு செய்ய ₹1 கோடியை நிதியை ஒதுக்கி தந்ததும் அம்மாவுடைய அரசு. அதே போல் நோன்பு கட்சிக்கு பார்த்தீங்கன்னா 3,000 பள்ளிவாசல்களுக்கு 5,145 டன் மெட்ரிக் டன் அரிசியை வழங்கியதும் அம்மாவுடைய அரசு. பார்த்திங்கன்னா அப்படி அதிமுக அம்மாவுடைய அரசு, அம்மா அவர்களும் அன் எடப்பாடி அவர்களும் தொடர்ந்து சிறுபான்மை மக்களுக்கு பாதுகாப்பாக இருந்திருக்கோம். அதே போல் கோவை மாவட்டத்தில் பார்த்திங்கன்னா இன்றைக்கும் அவர்களுக்கு நாங்கள் உறுதுணையாக இருக்கிறோம். அது மட்டுமல்ல, இன்றைக்கு நம்முடைய பகுதியிலே சூனாபுரத்திலே ஒரு அற்புதமான கபர்ஸ்தான் அமைத்து தந்திருக்கிறோம். இதுவரையும் தமிழ்நாட்டிலே அந்த அளவுக்கு இல்லை. அந்த மாதிரி கபர்ஸ்தான் அமைத்து அனைத்து இஸ்லாமியரும் அதை பயன்படுத்திக் கொள்ளுமாறு நாங்கள் அதை அமைத்து தந்தோம். இப்படி என்றைக்கும் உறுதுணையாக இருந்திருக்கோம். இந்த நேரத்திலே அனைவருக்கும் ரம்ஜான் வாழ்த்துக்களை கோவை மாவட்ட அதிமுக சார்பாக, அன் எடப்பாடியார் ஓபிஎஸ்என் சார்பாக அனைவருக்கும் ரம்ஜான் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, என்றைக்கும் சிறுபான்மை மக்களுக்கு உறுதுணையாக நாங்கள் இருப்போம் என்று கூறி, எடப்பாடியார் ஓபிஎஸ்எம் இருப்பார்கள், அதே போல் அதிமுக இருக்கும் என்று கூறி போன்றதுக்கு அனைவருக்கும் நன்றி. இல்லை, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாநகராட்சியோட சாலைகளை பற்றியும் கேட்டீங்க. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து ஒரு வருடத்துக்கு முன்னால் அம்மாவுடைய அரசு இருக்கும்போது இதெல்லாம் எதுவுமே கிடையாது, எல்லாமே சீராக இருந்தது. அது மட்டுமல்ல, இன்றைக்கு நாங்கள் வந்து அம்மாவுடைய அரசு இருக்கும்போது 300 சாலைகள் மேல் மாநகராட்சியில் மட்டும், அதே போல் மாநகராட்சி இல்லாமல்
மற்ற கிராமத்து சாலைகள் பேரூராட்சி சாலைகள் நகராட்சி சாலைகள் பார்த்தீங்கன்னா அது ஒரு 200 சாலைகளை நாங்கள் ஒப்பந்தம் கோரி அந்த வேலையெல்லாம் டெண்டர் விட்டு வேலை செய்யும் போது இந்த அரசு வந்து ரத்து பண்ணியிருக்காங்க. எங்கே இந்த இந்த இடத்துக்கு வரக்கு சூனாபுரத்துக்கு வரக்கூடிய அது கூட பார்த்தீங்கன்னா சாலை வந்து எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். இதெல்லாம் நாங்கள் இருந்தால் உடனடியாக வந்து செய்ய சொல்லி உடனே அதிகாரி வந்து செய்வாங்க. இன்றைக்கி அதிகாரியாக எப்படி இருக்காங்க, இன்றைக்கு ஆட்சியாளர்கள் எப்படி இருக்காங்கன்னு சொல்லி போட்டு கேள்விக்குறியாக இருக்குது. அதாவது கோவை மாவட்டத்தை புறக்கணித்தால் நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம், கண்டிப்பாக விட மாட்டோம். கோவை மாவட்ட மக்கள் இன்றைக்கி எல்லா யார் வரி கட்டாமல் இருக்காங்க, எல்லா மக்கள் வரி பணத்தில் அதிகாரி சம்பளம் வாங்குறீங்க, வரி கட்டுறாங்க. ஆகவே மாநகராட்சி கடமையை செய்யணும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி உள்ளாட்சியிலும் பார்த்தீங்கன்னா ஏதாவது எதுவோ பண்ணி நீங்கள் வந்துட்டு உள்ளாட்சிக்கு வந்துட்டீங்க. இப்போ தயவு செஞ்சு ரோடுகள்லாம் பண்ணுங்கள். இன்றைக்கி குடித நீர் அதிகமாக கொண்டு வந்து கொடுத்துருக்குறோம். 30 லட்சம் லிட்டர் தண்ணீர் கூடுதலாக நான் கொடுத்துருக்குறேன். நான் வந்து போட்டு ஆர்டர் போட்டு கொடுத்துருக்குறேன். தண்ணி இன்றைக்கி கரெக்டாக விட மாட்டேங்கிறேங்க, எவ்வளோ மோசமாக இருக்குது. உடனடியாக இந்த நிர்வாகம் சீரமைக்க வேண்டும், கண்டிப்பாக தொடர்ந்து சீரமைக்கணும்னா. இதுக்கு முன்னாடியே போராட்டம் நடத்திட்டோம், கண்டிப்பாக இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் வெகு விரைவில் பெரிய அளவுக்கு போராட்டத்தை நாங்கள் நடத்துவோம். தொடர்ந்து புரட்சி தலைவி அம்மா அவர்கள் ஆரம்பித்த இப்தார் விருந்து, இப்தார் நிகழ்ச்சி வந்து சென்னையில் அந்நடப்பாடியார் அவர்களும் ஓபிஎஸ்னுடைய ஏற்பாட்டின் பேரில் சிறப்பான முறையில் நடைபெற்றது. அதிகமான இஸ்லாமியரும் அதே போல் கழகத்தைச் சேர்ந்தவர்கள் பொதுமக்கள்லாம் கலந்து கொண்டார்கள். தொடர்ச்சியாக தொடர்ந்து கோவை மாவட்டத்தில் கழகத்தின் சார்பாக, கோவை மாவட்ட அதிமுக சார்பாக தொடர்ந்து நடைபெறும். இந்த முறை சுகுணாபுரத்தில் இப்தார் நிகழ்ச்சி சிறப்பான முறையில் இன்று நடந்தது. நம்முடைய அனைத்து இஸ்லாமிய பெருமக்களுக்கும் ரம்ஜான் நோன்பை மேற்கொள்ளும் இஸ்லாமிய பெருமக்களுக்கு கழகத்தின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இஸ்லாமியருடைய புனித பயணமான ஹஜ் யாத்திரைக்கு புரட்சியுடைய அம்மாவுடைய அரசு, மத்திய அரசு 6 கோடி ரூபாயை அந்த மானியத்தை ரத்து செய்தபோது, அந்நடப்பாடியார் அவர்கள் முதலமைச்சராக இருக்கும் பொழுது உடனடியாக அந்த 6 கோடியை நானே வழங்குகிறேன் என்று அம்மா அரசின் சார்பாக வழங்கியவர் அந்நடப்பாடியார் அவர்கள். அதே போல் கோவை மாவட்டத்திலே அனைத்து ஜமாத்தினுடைய பொறுப்பாளருடைய வேண்டுகோளுக்குங்க, கோவை மாவட்டத்துக்கு அவர் வரும்பொழுது பல்வேறு நிகழ்ச்சிக்கு வரும்பொழுது நம்முடைய ஜமாத்தை சேர்ந்தவர்கள் இஸ்லாமிய பெருமக்கள்லாம் ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு செய்திருந்தார்கள். அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு நடப்பாடியர்கள் பேசும் பொழுது கோவை மாவட்டத்தில்தான் 6 கோடியாக இருந்த ஹஜ் புனித யாத்திரையுடைய பயணத்துக்கான தொகையை 10 கோடியாக உயர்த்தி வழங்கியதும் அந்த எடப்பாடியார்கள் தான். அதே போல் பார்த்தீங்கன்னா கஜா புயல் வந்தபொழுது அப்போ அந்த நாகப்பட்டினம் மாவட்டத்தில் இன்சார்ஜ் நான் இருந்தேன். அப்போ பார்த்தீங்கன்னா நாகூர் தர்காவில் தர்காக்குள் இருக்கக்கூடிய அந்த குளம், அந்த மதில் சுவர் சீரடைந்து புயலால் சீரடைந்த பொழுது பார்த்தீங்கன்னா அந்த பாதிக்கப்பட்ட சுவரை அந்த எடப்பாடியார் அவர்களை கூட்டிக்கொண்டு காமித்தோம். இந்த சட்டமன்றத்திலையும் கூட நான் பேசினேன், சட்டமன்றத்தில் மாநிலத்தில் பேசும்போது கூட பேசினேன். அதாவது ஸ்மார்ட் சிட்டி திட்டம் ஒரு அற்புதமான திட்டம். எப்படின்னா இதில் 100 சிட்டியை மத்திய அரசு எடுக்கும்பொழுது அம்மா தான் அதை வந்து அழுத்தம் கொடுத்து 12 சிட்டி வேணும்னு கேட்டாங்க. 12 மாநகராட்சி தான் இருந்தது, 11 மாநகராட்சி வாங்கி தந்தாங்க. அதில் கோயம்புத்தூர் மாநகராட்சி ஒன்று. கோயம்புத்தூரில் உங்களுக்கு தெரியும் இந்த பெரியாசல் முன்னாடி உக்கடம் இந்த குளமெல்லாம் இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தது, இப்போ நம்ம ஸ்மார்ட் சிட்டியில் எடுத்ததுக்கப்புறம் எப்படி அழகாக மேம்படுத்தி இன்றைக்கி எல்லாம் மக்கள்லாம் பொழுதுபோக்குறதுக்கு, சென்னையெல்லாம் மெரினா பீச் இருக்குது, கடற்கரை இருக்குது, இங்கே நமக்கு எது இல்லை. இன்றைக்கி குளக்கரையெல்லாம் எப்படி பண்ணியிருக்கிறோம், இன்றைக்கி குறிச்சி குளத்தை தான் நீங்கள் கேட்குறீங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஸ்மார்ட் சிட்டி இவ்வளோ மேம்படுத்தியிருக்கோம், மக்கள் இன்றைக்கி பொழுதுபோக்கு போகிறாங்க, இன்றைக்கி அற்புதமாக மேம்படுத்தியிருக்கோம். அதன் கூட இந்த குப்பையை கூட்ட மாட்டேங்கிறாங்க, குப்பையை எடுக்க மாட்டேங்கிறாங்க, இன்னும் முறைப்படுத்த மாட்டேங்கிறாங்க, இன்னும் அந்த வேலையெல்லாம் அப்படியே இருக்குது. சில பேர் அந்த பைப்பெல்லாம் கழட்டிட்டு போகிறாங்க, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இன்றைக்கி இவ்வளோ பாலங்கள் 50 ஆண்டுகளில் அதை வளர்ச்சி கொடுத்தோம், இதை மட்டும் இதை வேகமாக முடிக்கணும். புதுசாக அவங்க எதுவும் ஒரு வருஷம் எதுவுமே செய்யலை, இருக்கிற நம்ம கொண்டு வந்த வேலையில் அதை வேகமாக முடிக்கணும். அது மட்டும் இப்போவே மக்களுக்கு புரிஞ்சுட்டாங்க, இன்றைக்கி நம்ம இருக்கும்போது எப்படி திட்டங்கள் வந்தது, இன்றைக்கி எப்படி இருக்குன்னு புரிஞ்சுட்டாங்க. தயவு செஞ்சு இன்றைக்கும் பத்திரிகையாளர் வழியாக வலியுறுத்துகிறோம், இந்த
ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தை தயவு செஞ்சு மக்களுக்கான திட்டம், அதை தயவு செஞ்சு இனியாவது அது வேகமாக வேலையை முடியுங்க. இதுக்கு நிதி ஒதுக்கி எல்லாமே நம்ம இருக்கும்போதே பண்ணிட்டோம். கண்டிப்பாக வேகமாக கண்டிப்பாக அந்த திட்டங்கள்லாம் முடிக்க வேண்டும் சட்டமன்றத்தில் வலியுறுத்திருக்கிறோம். மீண்டும் உங்கள் மூலமாக இந்த மாநகராட்சி நிர்வாகத்துக்கு, செயல்படாத மாநகராட்சி நிர்வாகத்துக்கு வலியுறுத்துகிறோம். எல்லா வசதிகளும் உள்ளடக்கிய உள்ளதை சொல்வோம், நல்லதை செய்வோம். பொன்னி மருத்துவமனை, திருச்சி ரோட், பல்லடம்.